தில்லியில் ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் தொடர்பான நிர்பயா வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மறு ஆய்வு கோரி குற்றவாளி அக்ஷய்குமார் சிங் தாக்கல் செய்த மனுவை விசாரிப்பதிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே விலகிக்கொள்வதாக அறிவித்துள்ளார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் இடம்பெற்றுள்ள நீதிபதிகள் ஆர் பானுமதி அசோக் பூஷன் ஆகியோர் வேறொரு பொருத்தமான அமர்வு இதனை விசாரிக்கும் என்று தெரிவித்தனர் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் தாயார் சார்பாக தமது உறவினர்கள் இருப்பதால் வேறொரு அமர்வு விசாரிப்பதே பொருத்தமாக இருக்கும் என்று தலைமை நீதிபதி ஏ பாப்டே தெரிவித்தார் அக்ஷய்குமார் சிங்கின் ஆய்வு மனு மீது நாளை விசாரணை நடைபெறும் என்று தெரிகிறது முன்னதாக இந்த வழக்கில் மூன்று பேரின் ஆய்வு மனுக்களை சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நிராகரித்த உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனையை உறுதி செய்தது